இத்தாலி தமிழர் ஆன்மீக பணியகம் வழங்கும் யூடியூப் இணையதள வானொலி. எங்கள் நேச தந்தையே, எங்களை பாதுகாக்கும் பரம்பொருளே, எங்களை படைத்து உயிரை எங்களுக்கு வழங்கி அதி உன்னத பிறப்பாகிய மானிட பிறப்பை இன்று வரை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் எங்கள் தந்தையே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். உம்மை எம் இதயத்தால் போற்றி புகழ்கிறோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நீரே எங்கள் தந்தை, நீரே எங்கள் அரசர், நீரே எங்களுக்கு எல்லாம். எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதியும். ஆமென். தவக்காலத்தில் பயணிக்கும் உறவுகளே, வணக்கம். இன்று எசாயாவுடைய புத்தகம் அதிகாரம் 58 கடவுள் நமக்கு ஓர் செய்தி தருகிறார். அதாவது, மற்றவரை குற்றம் சாட்டுவதை நிறுத்தும்படியாகவும், மற்றவரை பற்றி பொல்லாதவை பேசுவதை நிறுத்தும்படியாகவும் கடவுள் நம்மிடம் கேட்கிறார். மாறாக கடவுள் எதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பசித்திருக்கிறவருக்கு உண்மையை கையளி, வறியோருடைய தேவைகளை நிறைவேற்று என்று கடவுள் நம்மிடம் கட்டளையாக சொல்லிவிடுகிறார். இவ்வாறாக கடவுளுடைய கட்டளையை நாம் கேட்டு நடப்பவமாக இருந்தால், இன்று நமக்கு கடவுள் தருகிற நம்பிக்கைக்குரிய செய்தி யாதென்றால், அவர் நம்மை வழிநடத்துவார், வறண்ட சூழலிலிருந்து அவர் நமக்கு நிறைவளிப்பார், எங்களுடைய பாழடைந்த வாழ்க்கையிலிருந்து எம்மை சீராக்குவார். ஆதலால்தான் இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்தித்து பொல்லாதவைகள் பற்றி பேசுவதை தவிர்ப்போம், எம்மை நாமே திருத்திக் கொள்வோம். கடவுள் இன்று தொடர்ந்து நம்மோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், கடவுளை தேடும் நாள்கள், குறிப்பாக ஓய்வு நாள்களை அதற்குரிய மதிப்பு கொடுத்து கடவுளை நீ தேடுவாயாக இருந்தால் அவர் உன்னை உயர்த்துவார் என்று கடவுள் நமக்கு நம்பிக்கை தருகிறார். என் அன்புக்குரிய உறவுகளே, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உறவுகளே, கடவுள் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். ஆகவே பொல்லாதவை பற்றி பேசாமல் இருக்கவும், மற்றவரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பதற்கும் இன்றைய நாளிலே முயற்சிப்போம். என் அன்புக்குரிய உறவுகளே, ஆண்டவர் இயேசு
பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்த விரும்பினார். ஆதலால்தான் அவர் இறங்கி இந்த மண்ணுக்கு வந்தார். இந்த மண்ணுக்கு வந்து மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அந்த இயேசு இன்று லேவியை சந்திக்கிறார். லேவி பாவத்துக்கு காரணனாயிருக்கிற பணம் என்று சொல்லி கருதப்படுகின்ற அந்த பணத்தோடு புழங்குகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த லேவியுடைய மனதை கவர்ந்து இந்த லேவியுடைய வீட்டுக்குள்ளே நம் ஆண்டவர் இயேசு நுழைகிறார். அப்பொழுது அங்கிருந்தவர்களெல்லாம் இவர் பாவிகளோடு உணவருந்த செல்கிறாரே என்று சொல்லி முணுமுணுத்தனர். ஆனால் பாவிகளை தேடித்தானே நான் வந்தேன் என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். என் அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பாவிகள் என்று சொல்லி உணர்கிறோமா? நீ பாவி என்று சொல்லி உணர்கிறாயா? உன் அருகிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் அச்சப்பட வேண்டும்? ஆண்டவர் இயேசு நம் அருகில் இருக்கிறார். ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கிறோம். கடவுள் நம் அருகே இருந்து நம்மை கைதூக்கிவிட வழிநடத்த நம் அருகே வருகிறார். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, என் ஆண்டவர் இயேசு என் அருகிலே இருக்க நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் அஞ்ச வேண்டும்? என் கடவுள், என்னை தேடி வந்த தெய்வம் என் அருகே இருக்கிற பொழுது நான் ஏன் அஞ்சி நடுங்க வேண்டும்?
என்னை சூழ கவலைகள் வந்தால் என்ன, என்னை சூழ துன்பங்கள் வந்தால் என்ன, என்னை சூழ துயரங்கள் வந்தால் என்ன, என்னை சூழ கண்ணீர்கள் இருந்தால் என்ன, நான் ஏன் கலங்க வேண்டும்? இராண்டவர் இயேசு, கைவிடாத இயேசு, என்னை படைத்த இயேசு, எனக்கு உயிர் கொடுத்த கடவுள் என்றருகி இருக்கிற பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் அஞ்ச வேண்டும்? அவருக்குரிய வேலைகளை, அவருக்குரிய பணிகளை நான் செய்து கொண்டே இருக்கிற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆகவே அன்புக்குரிய உறவுகளை, நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய தகுதியின்மைகளை கடவுள் மீது வைத்துவிட்டு கவலையின்றி நம்முடைய வேலைகளை, நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னும் ஒரு சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் அருட்பணி விமல் அமதி.